ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சஞ்சித் ஆடியோ. இன்றைக்கான பதிவில் நான் ஏற்கனவே சொன்ன மாரி இன்றைக்கான பதிவு வந்து ஒரு கேள்விக்கான பதில் தான். என்னென்னா, நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, அவர் யூஸ் பண்ணுற ஆம்பில் சரவுண்டில் வாய்ஸ் வருது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரவுண்டு பொறுத்த வரைக்கும் யூஎஸ்பி சிக்னலாக இருக்கட்டும், இல்லை டிவிடி சிக்னல், டிவி சிக்னல், எந்த சிக்னலாக இருந்தாலும் லெஃப்ட்டு ரைட்டு சரியாக பேலன்ஸு பண்ணி போகும்போது மட்டும்தான் உங்களுக்கு வந்து சரவுண்டில் வாய்ஸ் கம்மியாகும். சிக்னல் வந்து அதாவது ஒன்றுக்கு ஒன்று ரெண்டுமே வந்து ஏற்றத்தாழ்வு அப்படி இருக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வாய்ஸ் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோ பதிவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி, இது வந்து ஒரு லோ காஸ்ட்டு 5.1 ஆம்ப்ளிஃபையர். இது வந்து எஸ்டிகே மாடல், 5 ஆம்ப்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணி செஞ்சுருக்கோம். லோ காஸ்ட்டில் ஆம்ப்ளிஃபையர் வேணுன்னா லோ காஸ்ட்டில் பெஸ்ட்டாக இருக்கும். இந்தமாரி ஆம்ப் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். நம்மக்கிட்டேயும் சொன்னால் நம்மளும் ரெடி பண்ணி கொடுப்போம். சவுண்ட் எஃபெக்ட்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். ஒரு 10 இன்ச் சப்பு நீட்டாக ரன் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கேள்விக்கான பதிலுக்கு போயிடுவோம். இந்த ஆம்பில் ஏற்கனவே சொன்ன மாதிரி எஸ்டிகே 4141 ஐசி தான், 3 ஐசி போட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் ப்ராலஜிக்னு பார்த்தீங்கன்னா யூடியுடைய மினி ப்ராலஜிக் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போது இதில் வந்து சரவுண்டில் வாய்ஸ் வருது அப்படின்னா வாய்ஸை நம்ம எப்படி பேலன்ஸ் பண்ணுறது அப்படின்னா சிம்பிளான மெத்தேடு. இங்கே பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி போர்டு வந்து ஐபிஎல் யூஸ் போர்டு வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். இதில் லெஃப்ட்டு ரைட்டு ரெண்டு சிக்னல் இருக்கும். ஏதாவது ஒரு சிக்னலில் ஒரு ப்ரீசெட் ஒன்று ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி சிக்னலை பேலன்ஸ் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு சரவுண்டில் வாய்ஸு வரா, அதாவது வாய்ஸ் கம்மியாகும், உங்களுக்கு நல்ல ஃபீல் கிடைக்கும். இது வந்து ப்ரீசெட் வந்து சிக்னல், அதாவது வந்து சிக்னலை வந்து ஃபஸ்ட் பின்லையும் செகண்ட் பின்ல வந்து சிக்னலுடைய அவுட்புட்டும் 3வது பின் வந்து கிரவுண்டு. நான் வந்து இதிலே லிங்க் பண்ணியிருக்கேன். இந்த அளவுக்கு தெரியும் தெரியல. ஓகே ப்ரோ, இந்தமாரி நீங்கள் வந்து சிக்னலை பேலன்ஸ் பண்ணலாம். இல்லை இது வந்து இந்தமாரி கொடுக்கறத விட இன்னும் வேறு என்ன மாற்று வழி இருக்குன்னா, மாற்று வழின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி ஃபில்டர் போர்டு இல்லைனா யூஎஸ்பி கைனரு, இந்தமாரி போர்டெலாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு இந்தமாரி போர்டு வந்து நாம் வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து 12 வோல்ட்டு. நீங்கள் டூயல் சப்ளையில் வந்து யூஎஸ்பி ஃபில்டர் போர்டெலாம் நிறைய இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அந்தமாரி ஃபில்டர் போர்டு யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அதுதான் வந்து எந்த விதமான நாய்ஸ் இருக்காது. இது 12 வோல்ட்டில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது லேசாக அம்மிங் சவுண்டு இருக்கும். இந்தமாரி வந்து இதில் வந்து ஆல்ரெடி 2 சிக்னல் இருக்கும், 2 ப்ரீசெட் இருக்கும். இதை கரெக்டான முறையில் பேலன்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு சரவுண்டில் வாய்ஸ் வராது. இப்போது நான் வந்து இந்த ஆம்பில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக நான் யூஎஸ்பி போர்டில் வந்து ஒரு ப்ரீசெட் யூஸ் பண்ணி பேலன்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதனுடைய சரவுண்டு வந்து எந்த அளவுக்கு வாய்ஸ் கம்மியாகுதுன்னு பாருங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து சிக்னலை வந்து பேலன்ஸு பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு சரவுண்டில் வாய்ஸ் கம்மியாக வரும். அதேமாரி சாங்கு நல்ல எம்பியில் வந்து டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இது இப்படி பண்ணாமல் நீங்கள் டைரெக்டாக ஒரு சில யூஎஸ்பி போர்டில் வந்து சிக்னல் கரெக்டாக பேலன்ஸ் ஆகி வரும், சில யூஎஸ்பி போர்டில் வந்து சிக்னல் வந்து பேலன்ஸ் இருக்காது. அந்தமாரி டைமில் நீங்கள் இந்தமாதிரி ப்ரீசெட் யூஸ் பண்ணுங்கள். இல்லை கைனர் போர்டு, இல்லை யூஎஸ்பி ஃபில்டர் போர்டு இதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆம்பினுடைய டெஸ்டிங் இப்போ நம்ம பார்க்கலாம்.
ஃபஸ்ட்டு லெஃப்ட் ரைட்டு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சரவுண்டு, சரவுண்ட் நான் எதுனா வச்சு காமிச்சேன். சென்ட்ரு சப்பு இது வந்து 10 இன்ச் சப்பு டூயல் மேக்னெட் யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்கும். நாம அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்து வந்து ஒரு கேள்விக்கான பதிவை பார்க்கலாம்.